ஸ்பாட்லைட் வழங்குபவர் பிரைம் சிட்டி, யுவர் லொகேஷன் எக்ஸ்பர்ட். தேவர் ஜெயந்தியில் பிரதமர், பாஜகவின் அரசியல் கணக்கு. அக்டோபர் 30ஆம் தேதி பசும்பொன்ல நடக்க இருக்கிற தேவர் ஜெயந்தி நிகழ்வு ஓபிஎஸ்க்கும் இபிஎஸ்க்கும் இடையிலான அதிகார போட்டியா மாறியிருக்கிற நிலையில பிரதமர் மோடி தேவர் ஜெயந்தியில கலந்து கொள்ள போறாருங்கிற செய்தி அரசியல் வட்டாரத்துல பரபரப்பை கிளப்பி இருக்கு. பசும்பொன் முத்துராமலிங்க தேவருக்கு அஞ்சலி செலுத்த எடப்பாடி வருவாரா, சசிகலாவும் ஓபிஎஸ்ஸும் சேர்ந்து வருவாங்களா, டிடிவி தினகரன் என்ன செய்ய போறாருன்னு பல கேள்விகள் தமிழ்நாட்டு அரசியல்ல எழும்பி இருக்கிற நிலையில யாருமே எதிர்பார்க்காத விதமா அமைஞ்சிருக்கு பிரதமர் மோடியினுடைய பசும்பொன் விசிட். தேவர் ஜெயந்தியில மோடி கலந்துக்க போவதனுடைய பின்னணி என்ன, தேவர் ஜெயந்தியை மையப்படுத்தி வகுக்கப்படக்கூடிய அரசியல் வியூகம் என்ன, பாஜகவினுடைய தென் மாவட்ட வியூகம் எடுபடுமா, இதையெல்லாம் தான் இன்னைக்கு ஸ்பாட்லைட்ல பார்க்க போறோம். பாஜக தங்களுடைய பலத்தை அதிகரிக்கிறதுக்காக வடக்குலையும் தெற்குலையும் பல வகையான யுக்திகளை கையாண்டுட்டு வராங்க. அதாவது ஒரு மாநிலத்துடைய செல்வாக்கு மிக்க தலைவர்களுக்கு சிலை அமைக்கிறது, அந்த தலைவர்களுடைய பிறந்தநாள் விழாக்களை விமர்சையா கொண்டாடுறதுன்னு பல நடவடிக்கைகளை தொடர்ந்து முன்னெடுத்துட்டு வருது பாஜக. அந்த வகையில தான் நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரக்கூடிய சூழல்ல தமிழ்நாட்டிலையும் பல்வேறு சமுதாய தலைவர்களுடைய விழாக்களை சிறப்பாக நடத்திட்டு வர்றாங்க பாஜக. இப்படிப்பட்ட நிலையில தான் வருகிற அக்டோபர் 30ஆம் தேதி முத்துராமலிங்க தேவர் குரு பூஜை நிகழ்வுல பிரதமர் மோடி கலந்துக்க போறாருன்னு சொல்லப்படுது. அதிமுக பிளவுபட்டு இருக்கிறதுனால தென் மாவட்டங்கள்ல திமுக எதிர்ப்பு அதிமுக ஆதரவு வாக்குகளை வாங்குற வியூகத்தை பாஜக வச்சிருக்கலானோ, அதனாலதான் தென் மாவட்டங்கள்ல பாஜக அதிக கவனம் செலுத்துறதாகவும் சொல்றாங்க அரசியல் பார்வையாளர்கள். உள்ளாட்சி தேர்தலில் தென் மாவட்டங்களில் பாஜகவுக்கு கணிசமான வாக்குகள் கிடைச்சதே இந்த வியூகத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியலாக பார்க்கப்படுது. மேற்கு மண்டலத்திலையும் தென் மாவட்டங்கள்லையும் சேர்த்து 25 சட்டமன்ற தொகுதிகளை டார்கெட் பண்ணி பாஜக வேலைகளை தொடங்கி இருக்கிறதா சொல்கிறாங்க அரசியல் பார்வையாளர்கள். குறிப்பிட்ட சமூகத்தினர் மட்டும் தேவர் ஜெயந்தியை கொண்டாடிட்டு வந்த நிலையில அதை ஒரு பெரிய அரசியல் நிகழ்வா மாத்தி காட்டினது மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா. பசும்பொன்ல இருக்கிற முத்துராமலிங்க தேவர் நினைவிடத்துல அஞ்சலி செலுத்துறதுல தொடங்கி தேவர் சிலைக்கு தங்க கவசத்தை வாங்கி கொடுத்தது வரைக்கும் ஜெயலலிதா தேவர் ஜெயந்திய ஒரு மிகப்பெரிய அரசியல் நகர்வாதான் பார்த்தாங்க. இப்படிப்பட்ட நிலையில கடந்த சட்டசபை தேர்தலுக்கு முன்னாடி அதிமுக கொண்டு வந்த வன்னியர் உள் இடஒதுக்கீடு சட்டம் அதிமுக மேல அதிருப்தியை ஏற்படுத்தி அது தேர்தல் முடிவுகள்ல எதிரொலிச்சதா சொல்லப்பட்டுச்சு. அதிமுக இருந்து சசிகலா, தினகரன், ஓபிஎஸ் இவங்க எல்லாரையும் ஓரம் கட்டினது தென் மாவட்டங்கள்ல அதிமுகவினுடைய சரிவுக்கான முக்கியமான காரணம்னு அரசியல் பார்வையாளர்கள் சொல்றாங்க. இத பாஜக தங்களுக்கு சாதகமா மாத்திக்கிற முயற்சியில ஈடுபட்டு இருப்பதன் நகர்வு தான் பிரதமருடைய தேவர் ஜெயந்தி வருகை. பாஜக ஏற்கனவே தமிழகத்துல தேவேந்திர குல வேளாளர் சமூகத்து வாக்குகளை பல்வேறு வாக்குறுதிகளால தன்வசம் வச்சிருக்க, இப்போ தேவர் சமூக வாக்குகளையும் கவரும் யுக்திகளை கையாள ஆரம்பிச்சிருக்க. அதோட ஒரு பகுதியாதான் பிரதமர் மோடி பசும்பொன் தேவர் ஜெயந்தி விழால கலந்துக்க போறதுன்னு கணிக்கிறாங்க அரசியல் பார்வையாளர்கள். அதே மாதிரி சமீபத்துல தமிழ்நாட்டுக்கு வந்த பாஜக தேசிய தலைவர் நட்டாவினுடைய பயணமும் தென் மாவட்டங்கள்ல மையப்படுத்தினதுனே சொல்றாங்க அரசியல் பார்வையாளர்கள். போன வருஷமே பிரதமர் மோடி தேவர் பிறந்தநாள் அன்னைக்கு தேவருடைய பெருமையை சொல்ற விதமா ட்வீட் பண்ணியிருந்தாரு. இதுவரைக்கும் எந்த ஒரு பிரதமரும் தேவ நினைவிடத்துல அஞ்சலி செலுத்தாத நிலையில பிரதமர் மோடி அங்க அஞ்சலி செலுத்த போறது தென் மாவட்டங்கள்ல பாஜக தன்னுடைய பலத்தை நிலைநாட்டுறதுக்கான பெரிய முயற்சியா தான் பார்க்கப்படுது. திமுக வலுவா இருக்கிற வட மற்றும் டெல்டா மாவட்டங்களை விடுத்து அதிமுக பலமா இருந்த பகுதிகளில் பாஜக டார்கெட் செய்யறது சித்தாந்த ரீதியாகவும் அவங்களுடைய வளர்ச்சிக்கு உதவும்னே சொல்லப்படுது.
தென் மாவட்டங்களில் அதிமுக வாக்கு வங்கி பாஜகவுக்கு போக போகுதா? இதுக்கு அதிமுக எடுக்க போகிற முயற்சி என்னங்கிறத அதிமுகவினுடைய உட்கட்சி விவகாரத்தில் எடுக்க போகிற முடிவே உறுதி செய்யும். தமிழ் செய்திகளில் புதிய அடையாளம், காலை பொழுதில் புதிய அங்கம், செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.